வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் மட்டும் அப்படியே இருந்துச்சு சரி இன்னைக்கு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சில பேர் உரிக்கிறதுக்கு சோமேடு தினப்பாட்டே சின்ன வெங்காயம் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் டேஸ்ட்டு இப்போ சீசன் டைம் வர நினைக்கிறேன் ஆனால் விலையுமே கம்மியாக தான் கிடச்சிது அப்படியே மதியம் லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முருங்கைக்கீரை பொரியல் புளி குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நாள் அனமா இருந்தது அதனால வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பசங்களை வந்து எந்த விஷயத்துக்குலாம் கொஞ்சம் பேம்பர் பண்ணணும் எந்தெந்த விஷயத்துக்குலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அதுவும் இப்போ இருக்க பசங்ககிட்ட கொஞ்சம் மூஞ்ச போதும் உடனே கோச்சுக்கிறாங்க ஒரு சில டைம் நான் வீட்டில் ஏதாச்சும் வேலையாக இருக்கும் போது சொல்ல வருவா நான் லிசன் பண்ண மாட்டேன் சம்டைம்ஸ் சத்தமாக திட்டிட்டு கூட அமைச்சிருவேன் ஆனா அதுக்கப்புறம் கத்திர கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுமையாக என்ன சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடனே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா அவர் உடனே ரொம்ப பேம்பர் பண்ணுவாரு நான் வந்து நிறைய விஷயத்துல ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன் அவளுக்கு ஏன்னா வீட்டில் ரெண்டு பேருமே செல்லம் கொடுக்கூடாது யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணுன்றது என்னோட தாட்ஸு உங்க வீட்டில் யார் ரொம்ப செல்லம் கொடுப்பா யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க